லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வெற்றியன் வெற்றி நடை போடுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலே நேற்று இரவு கொட்டியது கனமழை காரணமாக சென்னை பொள்ளார் பகுதியிலான வில்லியபாக்கம், அம்பத்தூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாத கொட்டியது கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. குறிப்பாக அம்பத்தூரில் பாடி, கொளத்தூர், பற்றைவாக்கம், அம்பத்தூர் பேருந்து நிலையம், அம்பத்தூர் தொழிற்பேட்டை, புதூர், ஞானபூர்த்தி நகர், பொது அகரவாரம், சிடிஎச் சாலை, கருக்கு போன்ற பிரதான சாலைகளில் வெள்ளக்காடு போல் சாலைகளில் மழை சுமார் 2 அடிக்கு மேல் தேங்கி நிற்கிறது. இருசக்கர வாகனம் இல்லாமல் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக பார்க்கக்கூடிய பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் சுமார் 3 அடிக்கு மேல் மழை தேங்கி நிற்கிறது. இதனால் இருசக்கர வாகனம் செல்ல முடியாமல் சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பாடி மேம்பாலத்துக்கு மழை தேங்கி இருக்கிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய பொருள் வாங்க கூட முடியாமல் குடும்பம் முடிந்திருக்கிற சூழ்நிலை உருவாகிறது. கொரட்டூர் டிபிஎஸ் நகரில் தெருக்களில் சுமார் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வீட்டு வெளியேற முடியாமல் முதியவர் முதல் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக பால் பாக்கெட் போன்ற அத்தியாவசிய பொருள் வாங்க கூட முடியாமல் தவித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டு மழைக்கும் குறிப்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையானது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைதான் உருவாகிறது. இந்த ஆண்டு நேற்று இரவு முதல் இதுவரை கொட்டியது கனமழை காரணமாக சுமார் 300 மேற்பட்ட தொழிற்சாலைக்குள் மழை புகுந்துள்ளது. இயந்திர பாதிப்படைய சூழ்நிலை உருவாக்கிறது. பெரும் நஷ்டம் ஏற்படுவதற்குள் மாநகராட்சியானது அம்பத்தொழிற்பட்டியில் முழு கவனம் செலுத்தி மழை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனியார் தொழிற்சங்க உரிமையாளர்கள் தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்த ஆண்டு மழைக்காவது இது போன்ற அம்பத்தொழிற்பேட்டை பாதிப்படையாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என தனியார் தொழிற்சாலை உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதை தொடர்ந்து ஆவடியில் உள்ள சென்னை மேம்பாலத்திலிருந்து திருத்தி செல்லக்கூடிய பிரதான சாலை இருக்கக்கூடிய சிடிஎச் சாலையில் சுமார் 3 அடிக்கு மேல் மழைநாள் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக திருமுல்லைவாயில் தாழ்வான சாலையில் மழை தேங்கியிருப்பதால் இருசக்கர வாகனங்களோ கனக வாகனம் செல்ல முடியாமல் அவதி அடைந்து வருகிறது. கிருஷ்ணவேணி.